எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விளாக், எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு விளாக் இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வெட்டிங் ஆல்பமோட பிக்சர்ஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோட வெட்டிங் ஆல்பமோட ஒரு ஒரு பிக்சர்ஸாக காமிச்சு அதில் என்னெல்லாம் சடங்கு இருந்தது, எங்கள் இதில் எப்படி நாங்கள் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்களோட வெட்டிங் ஸ்டோரி அலைன்ஸ் எப்படி வந்துச்சு இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த விளாக்ஸில் கம்ப்ளீட்டாக என்னோட வெட்டிங் ஆல்பம் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ தான் இருக்க போது, பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி என்ஜாய் பண்ணுறதா இருந்தது ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ புதுசாக வர்றவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வெட்டிங் ஆல்பம். ஸோ நான் வந்துட்டு யூஸ்வலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஷேப்பில் இருக்கும். நாங்கள் வந்து பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷேப்லேயே வேணும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒரே ஆல்பம் தாங்க, ரெண்டு மூணு ஆல்பம்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணாம். அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒன் ஆல்பமாக இருந்தாலும் சும்மா நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் கேத்தலிக் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு வெட்டிங் கவுன் தான் போட்டுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. ஸோ இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா அவுடோர் ஷூட்டிங்கில் எடுத்தது நானும் அவரும் சேர்ந்துட்டு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிட்டேன். எங்கக்கிட்ட எங்களோட இதில் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப ஆசை மெஹந்தி போட்டுக்கணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் கவுனுக்கு எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்லாம் பயங்கரமாக நினச்சிட்டு, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ராஜா ராணி தீம் வச்ச மாதிரி மெஹந்தி போட்டேன். இவங்க பேர் தான் மெஹந்தி, ஐ மீன் சரண்யா மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுங்களா? அவங்களோட மெஹந்தி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா நேச்சுரலாக அவங்களே பண்ணுற மெஹந்தி வீட்டில் பண்ணி கொண்டு வராங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் கவுன், லைக் மின்ட் க்ரீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் லாங் கவுன் தான் போட்டிருந்தேன், ஒரு அனார்கலி மாதிரி. ஸோ கைக்கு மட்டும்தாங்க போட்டுக்கிட்டேன், நான் காலுக்கெல்லாம் போடலை. ஸோ அதுதான் இது. இது கொஞ்சம் பிக்சர்ஸ் அன்னைக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டது சின்னதாக வந்துட்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த மெஹந்தி ஒர்க் முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் 6.5 to 7 hours ஆச்சு. இந்த ஃபுல் டெலிகேட் ஒர்க் அவங்க போட்டு முடியறதுக்கு ஓய்யோ, என்னால் நம்பவே முடியல ஒரு மெஹந்தி போட்டு முடியறதுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் டே அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி எங்களுக்கு வந்துட்டு ஒரு சடங்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் மதுரம் வைப்பு அப்படின்னு சொல்லுவோம் மலையாளி சைடில், மலையாளி கேத்தலிக்ஸில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் போடுறது ட்ரெஸ் தான் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஹெங்கா. நான் வந்து சோச்சில் வாங்கினேன், கோயம்புத்தூர் ப்ரூஃபீல்ஸ் மாலில் இருக்க சோச்சில் தான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெட் காம்போர்ட் வித் லைட்டு க்ரீன் ஷேட் மாதிரி. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது வந்து செமி ஸ்டிச்சாக தான் வந்துச்சு. நான் வந்து இந்த ப்ளவுஸ் மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்கர்ட் வந்துட்டு ஜஸ்ட் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நல்ல ஃப்ளேயர்ஸும் இருந்ததுங்க, ரொம்ப அழகாக. ஸோ இதுதான் அன்னைக்கு எடுத்த பிக்சர்ஸ். ஸோ அன்னைக்கு ஈவினிங்க்கு வந்துட்டு பிக்சர்ஸ் இதுதான். அண்ட் அதாவது ஒரே நாளில் இந்தளவுக்கு சேர்ந்துருந்துச்சு, கல்யாணத்துக்கு இன்னுமே நல்லாவே சேர்ந்து வந்துச்சு. ஸோ அப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுவோம் இந்த சடங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்க்கரை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னோட பேர் எழுதியிருக்கோம் இந்த மாதிரி கிளாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டிருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல அலாவுதீன் அற்புதமான காட்டம், ஒரு எப்படி இது என்ன சொல்லலாம், அதாவது இப்படி போர் பண்ணுற அந்த இது ஏதோ ஒன்று, அது பேர் அந்த கின்னி ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சுருப்பாங்க, கேண்டில், அப்புறமா ஹோலி ஆயில் பிளெஸ் பண்ணுறதுக்கோசம் வச்சுருப்பாங்க. ஸோ நான் எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு சின்ன பொக்கே மாத்திரம் வச்சு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற வராண்டா ஸ்பேஸ்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஒரு சேரும் எனக்கெல்லாம் போட்டு உக்காந்து வச்சேன்னா எனக்கே வந்துட்டு ஒரு வித்தியாச ஃபீலிங்கு, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னடா என்னையும் ராஜா சேரில் ராணி சேரில் உட்கார வச்சிருக்க மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட இமீடியட்டான அத்தை மாமா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் எங்கள் வீட்லேயும், நாங்கள் கொஞ்சம் ஹோட்டலும் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 3-4 நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஹோட்டலே புக் பண்ணியிருந்தோம், லைக் ஒரு 10 to 15 rooms மாதிரிக்கு மேலே புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு ரூம்னு கொடுத்துட்டு அந்த மாதிரி ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இது எல்லாருமே எங்களோட அத்தை கசின்ஸு இமீடியட்டாக இருக்கிறவங்க அவங்களோட பேர குழந்தைகள் குழந்தைங்க அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே தான் இது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வாயில் தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றி நான் துப்பிடணும், சர்க்கரையை 3 times வாயில் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஹோலி ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலையில் வச்சு பிளஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ பெரியவங்க எல்லோரும் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ நான் ஒன்று
சும்மா சொல்லிட்டு இவங்க யார் இவங்க யாருன்னு சொல்லணும்னா இன்னைக்குள்ள இந்த வீடியோ முடியாது. ஸோ அதனால ஸோ நான் அப்படியே முடி லைக் டர்ன் பண்ணுறேன். ஸோ இதாங்க என்னோட குடும்பம், அதாவது அம்மா, பெரியண்ணன், சின்னண்ணன், சின்னனோட ஒய்ஃபு, குழந்தை, பெரியனோட பொண்ணு, ரெண்டாவது குழந்தை. இவங்க ரெண்டு பேருமே ஜனவரியில் 10 நாள் இடையில பிறந்தவங்க தான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதம். ஸோ அப்படி ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்த டைமு. அப்போ தான் இந்தியா வந்தாங்க அண்ணியும் அண்ணனும் என் கல்யாணத்துக்காக தான் வந்தது. ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. இவங்ககிட்ட தான் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ இது ஒரு பிக்சர்ஸ் அன்னைக்கு எல்லோரும் கூடயும் சேர்ந்துன்னு எடுத்துக்கிட்டது. அடுத்த நாள் தான் எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். ஸோ எனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு, கல்யாணம், முன்னாடி நாள் இந்த சடங்குன்றது எல்லாமே கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டில் தான் நடந்துச்சு. ஏன்னா ஆந்திராவில் அப்படிங்கிறனால ரொம்ப தூரமாக இருக்கும் என்கேஜ்மெண்ட்டிங்க வச்சுட்டு திரும்ப அரசு பரிசலாம் அங்கே ஓடுறது, அவருக்கு லீவ் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அதனால் எல்லாமே ஒரு இடத்துல முடிச்சு அப்புறமா ரிசப்ஷன் வந்து ஆந்திராவில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு காலையில் நடந்தது. கல்யாண நாளும் என்கேஜ்மெண்ட்டும் சேம் டே. ஸோ காலையில் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அன்னைக்கு நான் போட்டிருந்த அட்டையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஹெங்கா தான் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி மெரூனு ஷேடில் வெல்வெட்டி ஃபினிஷ் வச்ச மாதிரி. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் அலுக்காஸோட க்ளோத் ஸ்டோர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சென்னை சில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஜாய் அலுக்காஸ்க்கு தங்க நகை கடை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாரீ ட்ரெஸ்ஸஸ் மாத்திரமும் கிடைக்கும். அது வந்து நான் இங்கே திருஷூரில் வாங்கிக்கிட்டேன். இவ தான் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்டெஃபி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு. ஓ மை காட், என்னோட கிளாஸ்மேட்டுங்க இவ, என்னால் நம்பவே முடியல இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஃபீலிங் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர். இவளோட மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப் ஹேர் அண்ட் மேக்கப். வேணும்னா நான் அந்த பேஜ் டீட்டெயில்ஸ் நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லைக் நம்ம கிளாஸ்மேட்ஸே வந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா, இவங்க ஏன் கிளாஸ்மேட் தான் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். ஸோ அவ தான் பண்ணால் நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், அப்படியே மூஞ்சியில் அடித்து அப்பி வச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். மூஞ்சியில் போட்டு அப்போ அப்போ நான் அப்பி வச்ச மாதிரி அந்த ஃபீலே இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாத. எனக்கு வந்துட்டு ஆளுங்க பார்த்தா நான் வேற ஆள் மாதிரி இருக்கக்கூடாது, எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ நேச்சுரலான மேக்கப் மாதிரி பண்ணி கொடுத்தா எட் அந்த லுக் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தா. ஸோ இதுதான் எங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்ஸாக இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு அவர் பேர் எழுதினது இருக்கும், அவர் கையில் என்னோட பேர் எழுதினது இருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு மோதிரம் வந்து ரெண்டுமே டிட்டோவாக சேமாக இருக்கும். அதை தான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டுக்கிட்டோம். ஸோ இது அம்மா, அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அம்மாவை பார்த்து நான். ஸோ இந்த தடவை இந்தியா போனப்போ கூட எங்கள் அம்மாவை பார்க்க முடியல. ஸோ எங்கள் அம்மாவோட எடுத்த பிக்சர்ஸ். இது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பெரியண்ணன் பிள்ளை. இவன் வந்துட்டு எங்கள் சித்தப்பாவோட பேரப்பிள்ளை. அந்த மாதிரி இதெல்லாம் தான் என்னோட என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் ப்ரேயர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் எல்லாருக்கிட்டருந்தும் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். இது வந்து வீட்டிலேருந்து கரெக்டாக இறங்கிறதுக்கு வாசல்கிட்ட நின்றுட்டு எங்கள் 3 பேரோட ஒரு பிக்சர் எடுத்தது தான் இது. பெரியண்ணன், சின்னண்ண, நான். ஸோ என்னால் நம்பவே முடியல லைக் எங்கள் 3 பேருக்கும் கல்யாணம், இன்றைக்கி குழந்தைங்களெல்லாம் ஆயாச்சுன்னு. அந்த இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் 3 பேரும் தனியாக நின்று எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ தான் இன்னும் எங்களோட ஹாலில் அங்கே மேலே இருக்கும். அதை பார்த்து நான் யோசிக்கிறதுன்றச்சா எவ்வளோ சின்னவங்க இன்றைக்கி எவ்வளோ பெருசாகிட்டோம் இல்லைன்னு இந்த பிக்சர் பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும். ஸோ எஸ், எல்லாருக்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கி எல்லாருக்கும் பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இதெல்லாமே. ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் நின்று ஒரு போஸ்ட் கொடுமா நீனெல்லாம் சொல்லி பல விதமான எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். சர்ச்சுக்கு வந்தாச்சு தான் நம்மால் பார்த்தீங்களா, ஆனால் சூப்பராக ரெடி ஆகிட்டு. அதாவது நான் லெஹெங்கா போடுறதுனால எனக்கு அவர் கோட் சூட் போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் என்னடானா எல்லாத்துக்கும் கோட் சூட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஷெர்வானி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷெர்வானி போட்டுக்கிட்டாரு. நான் வந்துட்டு பொண்ணுவாக்க வந்தப்போ ஒரு மாதிரி இருந்தார். எங்களோட உறப்பிக்கல, அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு ரொம்ப இன்னும் இழைச்சி போயிருந்தா, ஆல்ரெடி ஸ்லிம் தான் அவர், இன்னும் இழைச்சிருந்தாரு. இது நான் பார்த்தவரா இவர் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு யோசிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் வந்து பயங்கரமாக உடம்பு இழைச்ச மாதிரி இருந்தார். அப்புறமா ரெக்கவர் ஆகி வந்தது தான் இது. ஸோ இது வந்துட்டு சர்ச்சில் ஃப்ரெண்ட்லியே நின்றுட்டு நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக ப்ரேயர் மாதிரி பண்ணி மாசெல்லாம் இருக்காது, லைக் ப்ரேயர்லாம் பண்ணி சாங்ஸ் பாடி அதுக்கப்புறமா அவர் ஃபாதர் பிளஸ் பண்ணி நாங்கள் மோதிரம் மாற்றுவோம். அவ்வளோதான் வந்துட்டு இந்த இதில் நடக்கும். அப்புறம் சின்னதாக ஒரு ப்ரேயரும், நான் வந்துட்டு உங்களை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறேன், ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுற மாதிரி அதெல்லாமும் நடந்துச்சு. ஸோ ரிங் மாற்றியாச்சு அதுதான்.
இந்த மாதிரி தலையில் எடுத்து போடணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனால் எனக்கு அழகாக இருந்துச்சு, நீ போட்டுக்கோ நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கும் பிடிச்சிருந்தனால நான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். எஸ், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு. அப்புறமா என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கொண்டு வர மாலை தான் போடணும், கல்யாணத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம் மாலை அந்த மாதிரி. ஸோ என்கேஜ்மெண்ட் போட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபுல் சைஸ் பிக்சர். நான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலர்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நினச்சோம், பட் முடியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த வெல்வெட் ஃபினிஷ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் மாமனார் மாமியார் அந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது இம்மீடியட்டான சொந்தங்கள், அத்தை மாமா அத்தை பசங்க அவங்களோட பேர குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான இம்மீடியட் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்ருந்தோம். ஸோ இது ஒரு பிக்சர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வரைய சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ எப்படி டைம் ஓடுதுல, அதெல்லாம் ஒரு நேரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, லைக் வீட்டில் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே ஏறும்போது வந்து பிளெஸிங்ஸ் பண்ணி ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சது. அடுத்தது வந்த உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கட்ட கட்டன் ஓட்டியாச்சு. ஏன்னா ஈவினிங் 4:30 என்னமோ கல்யாணம், ரெடி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹாலில் தான் வந்து ரெடி ஆனோம். ஆனால் என் வீட்டுக்கார் வந்துட்டு எனக்காக தலையில் வைக்கிற க்ரௌன் நான் இங்கேருந்து உனக்காக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த இது, ஸோ இதோட சிம்பிளாக நான் வேற ஒரு நெக்லஸ் போட்டுக்கிட்டேன் இதுக்கு மேட்சிங்காக, அதாவது அந்த மாதிரி போட்டால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஆர்கிட் ஃப்ளவர்ஸு. இந்த பிக்சர்ஸ் எடுத்த இந்த மாதிரி ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். ரோசஸ் வந்து ரொம்ப காமன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆர்கிடாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரியானது. நான் இதோட எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இந்த வேல் எனக்கு வரல. ஆக்சுவலாக இந்த வேலை நான் தனியாக வாங்கினேன் திரும்பவும். இது தாங்க என்னோட ஃபுல் கவுனும் நானும். ஸோ இப்படி இருந்த நான் தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் அப்படி இருக்கேன் எனக்கு. ஸோ எஸ், இது ஒரு சில பிக்சர்ஸ். இது வந்து பிரைட்ஸ்மேட், அதாவது பிரைட்ஸ்மேட்ஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ளவர் கேர்ள்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சொல்லணும்னா பிரைட்ஸ்மேட்ஸு, இமீடியட்டாக என்னோட தங்கச்சிங்க மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் தான், இவங்க தான் வந்துட்டு இந்த இது. இவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் கேரளாவில் போயிட்டு அங்கே வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டது. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பணும். எங்கள் இதில் என்ன தெரியுமா, இதுதான் வந்துட்டு அவரோட அக்கா, ஓகேங்களா? ஸோ அக்கா அக்கா வீட்டுக்காரர். ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு கொடை பிடிக்கணும், நான் வீட்டிலேருந்து இறங்கும்போது இந்த மாதிரி கொடை பிடிச்சி இறங்கணும். அது வந்து எங்கள் இதில் ஒரு சடங்கு மாதிரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பிள்ளைக்கு வந்து கொடை பிடிச்சி வீட்டிலேருந்து இறக்கி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காருக்குள்ளே ஏறுற வரைக்கும் கொடை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா கார்லேருந்து இறங்கும் போதும் அந்த மாதிரி அவர் கொடை பிடிச்சாரு, இவர் கை வச்சு இறக்குவார் அந்த மாதிரி. ஸோ மாமனார் மாமியார், அதாவது எங்கள் அக்கா அவரோட அக்கா வீட்டுக்காரர். அப்புறமா இது வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம். இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தாலி செயின், அவருக்கு நாங்கள் போடுற செயின், அப்புறமா அவங்க எங்களுக்காக வாங்கின சாரீ, இதெல்லாம் தான் இதில் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு அழகான பேஸ்கெட், இதுவும் வந்துட்டு நாங்கள் கேரளாவில் திருச்சூர் ஜாயல் காசில் ரெடிமேடாக கிடச்சிச்சு அந்த பேஸ்கெட், டெக்கரேட்டடாகவே அது வாங்கிக்கிட்டோம். அண்டு செண்ட வேலை அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கேரளா பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு அது இருக்கணும்னு ஆசை, எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. எங்கள் அண்ணா அது வச்சுருந்தா அப்படி, எங்கள் அம்மாவுக்கு ஆஸ் யூஷுவல் பேண்ட் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லி பேண்டு வச்சுருந்தது. ஸோ இது ரெண்டுமே இருந்தது என்னோட கல்யாணம் கல்யாணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து சர்ச்சில் நாங்கள் பண்ண டெக்கரேஷன், ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் ஹால்வேல இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு சில பொக்கேஸ் எல்லாம் அங்கே சைடில் எல்லாமும் வச்சுருந்தது. ஸோ எஸ், அப்புறமா உள்ளுக்கு நடந்து வரும்போது பின்னாடி இருக்கிற எங்களோட பிரைட்ஸ்மேட்ஸ் எங்களோட ஹெல்ப்புக்காக எங்களோட என்னோட வேலை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இது. ஸோ எங்கால் ஸோ நாங்கள் வந்து மலையாளி கேத்தலிக்ஸில் வந்து முட்டி போடுவோம். முட்டி போட்டுட்டு அவர் வந்து எனக்கு தாலி கட்டுவார். ஸோ எங்களோட தாலி அப்படிங்கும்போது கட்டுற இந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மந்திரக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்காரரை வந்துட்டு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த சாரீ தான் கட்டணும். அந்த சாரியிலிருந்து 9 நூல் நூற்றெடுப்பாங்க, அப்படியே தனியாக பிரிச்செடுப்பாங்க, அந்த குஞ்சலம் கிட்ட ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. அந்த நூலில் தாலியை மட்டும் கோத்து வச்சுப்போம். ஸோ இது வந்து அவங்க எடுத்து கொடுத்த செயின். இது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து கொடுத்த செயின், இது வந்து அவங்க எடுத்து செயின், ரெண்டுமே ஒரே பாக்ஸில் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த அவங்க கொண்டு வந்த அந்த சேலையை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தலையில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த கேத்தலிக்ஸ் மலையாளிஸில் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறமா மாலை மாற்றிக்குவோம். ஸோ இதுதான் அது.
ஸோ கல்யாணம் முடிச்சு எங்க மூஞ்சி மூஞ்சி பார்த்து நாங்களே சிரிச்சுட்டு இதுல என்ன இந்த போட்டோல காமெடினா ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சியே பாருங்க அப்படின்னா அவரு பின்னியும் பாக்குறாரு. என்னாரு அவர் ஏர் எடுத்து அவரோட மூஞ்சி பார்க்க முடியல கண்ணுக்கு நேரா. எனக்கு அவ்வளோ மயக்கம் வருது. எனக்கு இத்தனைக்கும் அவரை வந்து ஆல்மோஸ்ட் 1 இயரா தெரியும் அப்படின்னாலும் என்னால அவரை நேருக்கு நேரே பார்க்க முடியலங்க. ஸோ என்னால ஐயோ சாமி செய்து முடிச்சதுக்கப்புறமா அவர் எனக்கு ஏதோ ஃபோட்டோ கொடுக்குறோம், ஐ மீன் புக்கி கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா அந்த சாரீ இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஆக்சுவலாக இது எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ரிசப்ஷனுக்கு இந்த சாரீ நாங்கள் கட்டணுங்க. ஆனால் ரிசப்ஷனுக்கு இந்த சாரீ கட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஆந்திராவில் இருக்க ரிசப்ஷனில் கட்டிக்கிட்டோம். இந்த கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து திரும்பவும் வந்து அந்த மதுரம் கொடுப்பு அப்படிங்கிறது மட்டும் நடக்கும். ஸோ இப்போ வந்து வாயில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, வெறும் சக்கரை மட்டும்தான் இருக்கும். ஸோ கேண்டில் வச்சு வீட்டுக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் வேற நீங்க இது வந்து என்னோட பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, ஆனால் என்னோட தங்கச்சிங்க மாதிரி நான் சின்னதுலேருந்து அவங்கள பார்க்குறேன். பட் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினாங்க. நான் வந்துட்டு பெரிய டான்ஸ் எல்லாம் இல்லை, லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்டெப் மட்டும் நான் போடுறேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த ஜுவல்லரியெல்லாம் வச்சுட்டு நான் வந்து ஆட்டம் போட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் ரொம்ப வீக்காயிருவேன் ஃபங்க்ஷன் தொடக்கத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு சின்னதாக மட்டும் ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி முடித்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி ஸ்ரீநிதி இவ தான் வந்துட்டு காம்பியரிங் மாதிரி பண்ணலாம், லைக் சின்னதாக ஸ்பீச் கொடுக்குற மாதிரி, எங்களை இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ உள்ளே வந்ததுமே வந்துட்டு நான் கட்டியிருந்த இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரெட், அதாவது சில்லி ரெட் கலர் சாரீயில் கோல்டு ஜரி வச்சது. என்னோடய சாரீ வந்து ஸ்ரீதேவியிலிருந்து தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன், சில்லி ரெட் வித் கோல்டு ஜரி, பட் ஒரு ஸ்டோன் கூட சாரியில் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் பிளவுஸ் நல்ல ஃபுல் பிளவுஸ் ஒர்க் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய அட்டையர். ஸோ என்னோடய பின்னாடி இருக்கிற என்னோடய இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன் மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தா. நான் காலையில் வந்து எப்படின்னா இங்கே வந்துட்டு ரீத் வச்சது, பன் வச்சு இந்த பூ அடியில் இருக்கலை, இன்ஸ்டெட் இங்கேருந்து வேல் வச்சுருந்தேன். ஆனால் இது வந்து அடியில் வந்து ஆர்கிட் ஃப்ளவர்ஸ், ஒயிட் ஆர்கிட் ஃப்ளவர்ஸே வந்துட்டு அடியில் இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ அந்த சேஞ்ச் மட்டும்தான் நான் பண்ணேன், மற்றபடி மேக்கப் லுக்கெல்லாம் மாற்றல. ஆனால் ஒரு சின்ன டச்அப் மட்டும் பண்ணி கொடுத்தான். ஸோ அப்படி தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ மூணு, அதாவது காலையில் என்கேஜ்மெண்ட்டுக்கும் சரி ரிசப்ஷன் கல்யாணம் மூணுக்குமே ஸ்டெஃபி தான் இருந்தா, அந்த சேம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் நடக்கும். ஸோ வந்ததுமே ஒரு பெரிய கேக் ஒன்று வெட்டணும், மாற்றி எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறமா வைன் வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடிப்போம். ஸோ அது வந்துட்டு மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் கேத்தலிக்ஸில் பார்க்கலாம், நீங்கள் மலையாளிஸில் எஸ்பெஷலி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வைன், லைக் கிரேப் வைன் தாங்க வீட்லேயே செஞ்சதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம். ஸோ அந்த மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அண்ட் எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா கெஸ்ட்க்குமே வந்துட்டு ப்ளம் கேக்கும் வைனும் கொடுப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் கேண்டிலும் ஏற்றுவோம், அதாவது விளக்கேற்ற மாதிரி கேண்டிலும் ஏற்றுவோம். ஸோ இது ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எங்கள் மூணு பேருக்கும் வந்துட்டு சேம் மண்டபத்துலேயே நடந்துச்சு. ஸோ இது ஒன்று. இது வந்து லாஸ்ட்டாக கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசிக்கு நின்று எடுத்த கொஞ்சம் பிக்சர்ஸ் தான் இதெல்லாமே. அப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்திருந்தது ரிலேஷன்ஸு, அவங்களோட பிக்சர்ஸ். இது வந்து என்னோட எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பேருமே வந்துட்டு வந்திருந்தாங்க. நிறைய லைக் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே வந்தது. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது நான் இங்கே லிவிங் ரூமில் இருக்கோம், நாங்கள் இங்கே தான் இன்னும் ஞாபகமாக மாட்டி வச்சிருக்கேன். அப்புறம் கேக் வெட்டினது அதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னோடய சொந்தங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து முடிச்சது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒன் பியூட்டிஃபுல் பிக்சர்னா இதுன்னு சொல்லுவேன். ஃபார் சம் ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர் இது. இந்த வந்து ஒரு ஃபுல் பேஜாக அவங்க வச்சதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எங்களோட அவுட்டோர் ஷூட்டிங், லைக் பக்கத்துலேயே வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே தான் இருந்தது. வேற ஒரு சர்ச் வந்துட்டு ரொம்ப பழங்காலத்து ஒரு சர்ச் அங்கே இருக்குது, அந்த சர்ச்சில் வந்துட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த பழைய பிரிட்டிஷ் கால ஸ்டைலில். அது வந்து இந்த கவுனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமுக்காக எடுத்துக்கிட்டோம். டேக் யூ ஹேண்ட்ஸ் லலி. மாமி அண்ட் டாடி குஞ்சு, இந்த ரீத்தை பத்தி கேட்காதீங்க தயவுசெய்து. நான் தலையில ரீத்து எல்லாம் வைக்கல, ரொம்ப
ரொம்ப டயர்டாக இருந்தேங்க, எனக்கு சுத்தமும் முடியல. இந்த டைம்ல எல்லாம் இந்த ஷூட்டிங் எல்லாம் வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஆந்திராவில் ரிசப்ஷன், அந்த ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் கோயம்புத்தூர் வந்து இதெல்லாமே அந்த ஒரு நாலு நாளில் அஞ்சு நாள்லயே நடந்தது தான். அதுக்குள்ளே பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் மேக்கப் அந்த மாதிரிலாம் எதுவும் போடல, நான் சிம்பிளாக நீட்டாக ஒரு பவுடர் மட்டும் போட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டேன். அண்ட் இந்த ரீத் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கிற அந்த மரத்துலேருந்து பூ எடுத்து அந்த இலையெல்லாம் வச்சு பண்ணி கொடுத்தாரு அந்த ஃபோட்டோகிராஃபரே. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சு என்னோட ஃபோட்டோ ஆல்பம். என்னோட வீடியோவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கல்ல, நல்ல என்னோட ஆல்பம்ல பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். Until then, bye bye.